ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சென்னைக்கு பிக்கமிங் சூப்பர்நேச்சலிருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி சென்டர்ஸ் அதாவது சக்தி மையங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு புரியும் அதாவது நம்ம சராசரி மனித வாழ்க்கையே திடகாத்திரமான உடலோடும் மனலோடும் மனதோடும் வந்து கடக்கக்கூடியதிலிருந்து அட்டமாசத்துக்கள் பெருகக்கூடியது வரைக்கும் இந்த சக்தி மையங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எந்த அளவுக்கு திடஹாத்திரமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுடைய உடலும் மனதும் நல்ல திடகாத்திரமாக இருக்கும் இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் கற்று உணர முடியும் அதற்கு இந்த ஒரு ஒரு சக்தி மையங்களும் எனர்ஜி சென்டர்ஸும் பக்காவாக ப்ராப்பராக வேலை செய்யணும் மொத்தம் எட்டு இருக்குது ஏழு உடலுக்குள்ளேயும் ஒன்றும் உடலுக்கு வெளியும் இருக்குது இது எங்கெங்கே இருக்குது இதனுடைய வேலைகள் என்னென்ன இந்த உடலே அந்த ஒரு ஒரு சக்தி மையங்களும் எப்படி கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி நமக்கு மூளை அப்படிங்கிறது இருக்குது தெரியும் பார்க்கலனாலும் தெரியும் மூளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்தால் வேலை செய்கிற ரெண்டாவது விஷயம் மூளை இருக்குதுன்னு தெரியும் அப்போ இந்த மூளை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளுடைய மொத்த உடலையும் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு அடிப்படையான பாடம் சொல்லித் தருவாங்க ஆனால் உண்மை அது கிடையாது நம்மளுடைய உடலில் சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இது ஒன்று ஒன்று ஒரு மினி பிரெயின் மாதிரி எல்லா நேரத்துக்கும் எல்லா செயல்பாடுகளுக்கும் மூளையிலிருந்தே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்காது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி மையங்கள் அப்படிங்கிறது வேலை செய்யும் அது வந்து நம்ம உடலில் எண்டோக்ரைன் சிஸ்டம் அதாவது நாளமில்லா சுரபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியாக அது இருக்கக்கூடிய இடத்துலையே தான் இந்த சக்தி மையங்களும் இருக்குது இந்த நாளமில்லா சுரபுகள் நல்லபடியாக வேலை செய்யணுமா அதற்கு இந்த சக்தி மையங்கள்லேருந்து அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வெளியே வந்துகிட்டே இருக்கணும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் வேறு ஒன்றும் இல்லை அதே தான் சரிங்களா அது வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கணும் இப்போது ஒரு இந்த இந்த ஒரு ஒரு சக்தி மையத்திற்கும் தனியாக ஒரு குட்டி மூளைன்னு சொன்னோம் பார்த்திங்களா இதுக்குன்னு தனிப்பட்டு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது கான்ஷியஸ்னஸ் ஒரு ஒரு சக்தி மையத்துக்கும் தனிப்பட்டு விழிப்புணர்வுங்கிறது இருக்குது ஒரு ஒரு சக்தி மையத்துக்கும் செட் ஆஃப் நரம்பு நாளங்கள் வந்து இருக்குது ஒரு ஒரு சக்தி மையமும் தனிப்பட்டு ஒரு சில ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும் ஒவ்வொரு சக்தி மையங்களும் அதற்குன்னு உண்டான ஒரு சில கெமிக்கல் காம்பசேஷன்ஸை சிக்ரியேட் பண்ணும் ஒவ்வொரு சக்தி மையங்களும் அதற்குன்னு உண்டான உடலில் இருக்கக்கூடிய தசை நாளங்களையும் அந்த செல்ஸு அணுக்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் தன்னிச்சையாக வேலை செய்யும் இது நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டை அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சப்கான்ஷியஸ் மைண்டு தான் அதை கண்ட்ரோல் பண்ணும் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோல் பண்ணும் தன்னிச்சையாக அதனுடைய வேலை செய்யும் இந்த உடல் ஒரு அசைவு ஏற்படுது மனம் ஒரு ஒரு எண்ணத்தை எண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சக்தி மையங்களும் தானாகவே அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சித்தர்கள் இதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அதனால தான் அவங்க பெரியவங்க நம்மளால் அது முடியறது இல்லைங்கிறது நமக்கு நோய்வாய்ப்படுவதற்கு இந்த சக்தி மையங்கள் தான் நமக்கு நோய் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா இப்போது ஒரு ஒரு பொண்ணை பார்க்குறோம் சரிங்களா முதல் சக்தி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிறப்புறுப்பு அங்கேருந்து வருவோமே அதே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் நம்மளுடைய பிறப்புறுப்பில் முதல் சக்தி மையம் அப்படிங்கிறது இருக்குது ஆண் பெண் இருவருக்குமே எங்கள் வீட்டில் பொண்ணு இல்லை அதனால பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுன்னு எனக்கு தெரியாது பையனாக இருந்து சொல்கிறேன் பொண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேட் பண்ணிங்க ஒரு பொண்ணை பார்க்குறோம் அந்த பொண்ணை பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்காண்டின்னு இருக்குது ஏன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் இருக்குன்னா இயற்கை பொதுவாகவே ஏன் ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்த்தா அந்த ஒரு அட்ராக்ஷன் ஒரு அந்த 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 ஒரு பாலுணர்வு தூண்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருக்குன்னா இனப்பெருக்கம் செய்யணும் இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை எண்டு ப்ராடக்ட் அதுதான் எல்லோரும் அங்கே தான் போய் நிற்க போகிறாங்க வேறு ஒரு மாற்றமும் கிடையாது அப்போது இந்த இனப்பெருக்கம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் தூண்டுறது அதனால தான் ஒருத்தங்களை பார்த்தா அப்பா அப்படின்னு இருக்குது இப்போது கிடச்சா இருக்குமே அந்த எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருது ஃபைனல் எண்டு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக கொண்டு போய் நிறுத்திரும் இந்த எண்ணம் வரும்பொழுது அவள் பார்த்தா அழகாக இருக்கா அவள் மேலே பார்த்தோன்னா அந்த ஒரு பாலுறவு தூண்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இங்கே இங்கே மைண்டு மட்டும்தான் அந்த வேலையை செய்யும் உடனே என்னாகும்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தி மையம் ஆக்டிவேட் ஆகிரும் இது ஆக்டிவேட் ஆன உடனே என்ன ஆகும்னா அந்த சக்தி மையம் க்ரியேட்டிவிட்டிக்கு உண்டான அந்த ஒரு இடமும் கூட அப்போ ஆகும் நம்மளுடைய இப்போ அந்த பால் உறுப்பு இருக்குது பார்த்திங்களா அதில் நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் ஆனுக்கு பெண்ணுக்கும் தெரியும் என்ன மாறுதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் உடலினுடைய தசைகளில் வந்து வலிமை அப்படிங்கிறது மாறும் உடலில் உடலுடைய நிலையும் உடலில் செக்ரிட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல மாறும் இது இந்த மூளை தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த இந்த எண்ணங்களும் இந்த மாறுதல்களும் எங்கே ஏற்படுது இந்த சக்தி மையம் தூண்ட பெறுவதனால் ஏற்படுது அப்போ இது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ எந்த அளவுக்கு அதிகமான அந்த எனர்ஜி செக்ரியேட் ஆகுதோ அந்த ஆணும் பெண்ணும் தான் அந்த அந்த சந்தோஷத்தில் பயங்கர சூப்பராக இருப்பாங்க சரிங்களா அடுத்து ஒரு இரண்டாவது ஒரு நிலைக்கு வந்தோம் அப்படின்னு வச்சிங்களேன் நம்மளுடைய பகுதி அந்த கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி மையங்கள் இது தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான உடலால் உணரக்கூடிய அத்தனை வகையான சுகங்களும் இந்த கட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பெருங்குடல் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த என்சைம் ஹார்மோன் தான் அந்த இடத்துல எல்லாமே நடக்குது நம்மளுடைய எல்லா சுகத்தை தூண்டக்கூடிய அந்த முக்காவாசி விஷயம் நம்மளுடைய இருந்து தான் அது வந்துட்டு இருக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குல்ல இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளுணர்வின் மூலமாக ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சக்தி மையங்கள் அதனால தான் கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன கட் ஃபீலிங்னால் என்னோட இங்கே தொட்டு அம்மா தெரியுமா நான் வந்து உணர்வின் மூலமாக இது பண்ணேன்னு ஏன்னா அங்கிருந்து தான் அந்த ஹார்மோன் கிரியேட் ஆகும் அந்த சக்தி மையங்கள் பெறும்போது தான் என்னுடைய உள்ளுணர்வு மூலமாக ஒரு காரியத்தை செஞ்சேன் அப்படின்ட்டு வில் பவர் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியம் இதெல்லாம் வரும் அப்போ இதிலிருந்து ஒரு ஹையர் சக்கரம் ஒரு ஹையர் சக்கரம் தமிழ் நம்ம பழக்கப்பட்ட வார்த்தையில் சொல்லணுன்னா சக்கரம் ஒரு ஹையர் லெவலுக்கு வந்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இருதயம் இங்கே இங்கே இந்த நெஞ்சு குழியில் இருக்கக்கூடியது இந்த சக்தி மையம் நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகியா அதிலிருந்து எனர்ஜி எமிட் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் தான் அந்த அன்பு பாசம் பரிவு நன்றி உணர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்கள்ட்டருந்து தானாக வரும் இவங்க தான் இந்த சர்வீஸ் ஓரியன்டான ஆட்களாக இருப்பாங்க ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா தாயுள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்போது ஒரு ஒரு சக்திமயத்திற்கும் ஒரு ஒரு வகையான குணாதிசயம் அப்படிங்கிறது உண்டு இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் எட்டு இருக்குதுன்னு பார்த்தோமா இந்த எட்டுமே எங்கெங்கே இருக்குது அது என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம் சரிங்களா ஸோ முதல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸாம்பிளில் இருந்து ஆரம்பித்தேன் முதல் சக்திமயம் எங்கே இருக்குது நம்மளுடைய பிறப்புறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்குது அது என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணுது நம்மளுடைய செக்ஸ் ஆர்கன்ஸ் நம்மளுடைய பிறப்புறுப்பு ஆண் பெண் உறப்பு பிறப்புறுப்பு அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது அடுத்தது பெரினியம் பெல்விக் ஃப்ளோர் நம்ம அந்த உட்கார் மொழிந்த கீழ் பகுதி இருக்குது நம்மளுடைய பிறப்புறுப்புக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தட்டையான பகுதி இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த இடம் அந்த இடத்த வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது அதுவும் இல்லாமல் பெண்ணுக்கு அந்த பிறப்புறுப்பு ஆண் பிறப்புறுப்பு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் நம்மளுடைய பிளாடர் யூரினரி பிளாடர் இருக்குது பார்த்திங்களா அந்த பிளாடரை கண்ட்ரோல் பண்ணுது நம்மளுடைய மலக்குடல் அப்படிங்கிறதுனுடைய அடிப்பகுதியும் ஆசனவாய் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ சரியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குதம் பெட்டெக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு பாதி அதற்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே இதனுடைய வேலை தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ இதனுடைய வேலை என்னவாக இருக்கும் இனப்பெருக்கம் செய்வது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே நீக்குவது இப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய வேலை இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை இதனுடைய இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா க்ரியேட்டிவிட்டி எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக கற்பனை நயமாக செய்யக்கூடிய அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது இந்த ஒரு இந்த சக்தி மையத்திற்கு உண்டு எந்த ஒரு மனிதன் அதிகப்படியான ஒரு க்ரியேட்டிவான அவனுக்கு ஒரு தாட்ஸ் இருக்குன்னா இந்த முதல் சக்தி சக்தி மையம் நல்லபடியாக தூண்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அது நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது 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 சரியாக இருந்துட்டாலே அவன் வந்து பயங்கர க்ரியேட்டிவாக இருப்பான் உலகத்தை அவன் பார்க்கக்கூடியது எல்லாமே அழகாக இருக்கும் அவன் பார்க்கக்கூடிய விதமே வந்து வித்தியாசமாக இருக்கும் மற்ற ஏழு ச சக்தி மையங்களை காட்டிலும் இந்த முதல் சக்தி மயத்திற்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் உண்டு அப்படிங்கிறாரு டாக்டர் ஏன்னு கேட்டால் இது ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு சக்தியை வெளி கொடுக்கக்கூடியது ஏன்னா ஒரு இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு உயிரையே வந்து உண்டு பண்ணுறோம் ஒரு உயிர் வாழ்வதற்கு உண்டான ஒரு உடல் அப்படிங்கிறது உண்டாகுது அப்போ அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு அத்தனைக்கும் உண்டான சக்தி அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ மற்ற ஏழையும் கம்பேர் பண்ணும்போது இந்த முதல் சக்தி மயம் ரொம்ப ரொம்ப ஹைலி பவர்டு அதிகமான சக்தி இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இட் கிவ்ஸ் யுவர் கிரியேட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறாங்க இது முதல் சக்தி மையம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாபி தொப்புள் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும் இப்போ தொப்புளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு விரல் எப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படி கீழே இருக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஓவரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் யூட்ரஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய கோலன் அப்படின்னு சொல்லக்கூடியது கோலன்னா என்ன நம்மளுடைய குடல் தானே கோலன் அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸ் கணயம் அதுக்கப்புறம் லோவர் பேக் இடுப்புனுடைய கீழ் இடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லோவர் பேக் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்து சக்திகளாக பிரித்து என்ஜைம்ஸை அப்படி பிரித்து உடல் முழுக்க அனுப்புறது சீரணத்தை வந்து ஜீரணம் உடல் வந்து சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறது இது எல்லாத்தையும் அது சரியாக பண்ணிகிட்டே இருக்குது பிளட்டில் வந்து சுகர் லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த வேலை எல்லாத்தையுமே அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குது இது மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய குணாதிசயங்கள்ல என்னென்ன மாறுதல் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறது அடுத்த ஒரு மனிதன் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணுறது ஒரு ஒரு கூட்டமாக இருந்து வாழ வேண்டும் அதில் வந்து அனுசரணையோடு அவங்க இருந்து வாழ்கிறாங்கன்னா இந்த இரண்டாவது சக்தி மையம் அவர்களுக்கு நல்லபடியாக தூண்டப்பெற்றிருக்கணும் ஒரு குடும்பம் ஒரு கலாச்சாரம் அதற்கப்புறம் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு என்ன நடந்தாச்சு பரவாயில்லையா ஃப்ரெண்டு தாங்க பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் ஆகிடுவான் அவனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாவது சக்தி மையம் நல்லபடியாக தூண்டப்பட்டிருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு நல்லிணக்கம் அடுத்த உயிர் கூட ஒரு நல்ல நல்லிணக்கத்தோடு அவங்க இருக்காங்கன்னா இந்த இரண்டாவது சக்தி மையம் நல்லபடியாக தூண்டப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மூன்றாவதுக்கு வருவோம் இந்த மூன்றாவது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிட் ஆஃப் கட் அப்படிம்பாங்க ஏன்னா ஏன் டிரைவிங்கை பேஷன் கேட்குறீங்க இந்த இந்த மார்பு வந்து இப்படி போது இங்கே ஒரு குழி இருக்குது தெரியுங்களா இந்த குழியிலேருந்து ஒரு ரெண்டு வரல் கீழே வச்சிங்க அப்படின்னு சொன்னி இந்த இடத்துல இருக்கும் இதுக்கு பெதோ பிட் ஆஃப் கட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்டுனா இந்த வயது பகுதி இதனுடைய மேல் பகுதி சரிங்களா ஸோ இந்த இடத்துல இருக்குது இதை வந்து சோலார் ப்ளெக்ஸிஸையும் கண்ட்ரோல் பண்ணும் பட் அந்த இடத்துல அதுலேருந்து ஒரு ரெண்டு வரல் கீழே வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் சரியா இந்த இடத்துல இருக்கும் இது என்ன நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மண்ணீரல் நம்மளுடைய கல்லீரல் அதுக்கப்புறம் பித்தப்பை அதுக்கப்புறம் சிறுநீரகம் நம்மளுடைய அட்ரினல் கிளான்ஸ் இந்த கிட்னிக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் அட்ரினலின் கிளான்ஸ் ஸோ இந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட்டு சண்டை போடு இல்லாட்டி ஓடிப்பேர் இந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது அந்த இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மூன்றாவது சக்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு வந்து ஒரு வண்டி ஹார்மோன் செக்ரியேட் பண்ணுதுங்க ஒரு வண்டினாலும் ஒரு வண்டி ஹார்மோன் செக்ரியேட் பண்ணுது சரிங்களா இந்த இது வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிருந்ததுன்னா நான் என்ற ஒரு தன்மை அங்கே தான் அவனுக்கு மேலிட்டு வரும் வில் பவர் ஆடா பார்த்துக்கலாண்டா என்னானாலும் ஆச்சுடா ஆச்சிரா பார்த்துக்கலாண்டா நீ ஆனால்னா பார்த்துக்கலாண்டா என்ன பெரிய அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை நான் வந்து என்னால் முடியாதா அந்த எல்லாம் அவனுக்கு அதிகமாக அந்த இடத்துல தான் வர ஆரம்பிக்கும் அவன் தைரியத்துலேயுமே உச்சகட்ட தைரியசாலியாக இருப்பான் சரிங்களா செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் முதல்ல அவனுக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கும் செல்ஃபிஷிங்கிறது கிடையாது அவனுக்கு முக்கியத்துவம் அவனுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் அப்படிங்கிறத அவன் கொடுத்துக்குவான் பர்ஸ்னல் பவர் அதுக்கப்புறம் செல்ஃப் எஸ்டீம் எனக்குன்னு ஒரு கௌரவம் அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு காம்படிட்டிவ்னஸ் போட்டி போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த ஒரு பவர் அதுதான் ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் அப்படி அடிபணிய வைக்கக்கூடிய அந்த ஒரு குணம் இந்த மாதிரி குணாதிசயங்கள் எல்லாமே இந்த மூன்றாவது சக்தி மையம் பொழுது அதிகப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் முதல் இரண்டு சக்தி மையங்கள் ஒன்றை பார்த்தா சோத்தை போட்டால் வேலை செய்யும் இல்லாட்டி அது பாட்டி இருக்கும் ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்கிறோமா அது அது வேலை செய்யும்போது க்ரியேட்டிவிட்டி வரும் அந்த ஒரு ஒரு உணர்வுகள் தூண்டப்பெறோமோ ஓகே அது அது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் மத்தபடி பெருசாக அது வந்து இது பண்ணாது ஆனால் இந்த மூன்றாவது சக்தி மையம் பார்த்தோம்னா யாருனுடைய கண்ட்ரோலுக்கும் அது இருக்காது சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சுற்றுச்சூழலினுடைய மாறுதல்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சக்தி மையம் தூண்டப்பெறும் நாய் தோற்த்தச்சின்னா என்ன பண்ணுவீங்க இருப்பீங்களா அப்போ தான் தெரியும் தண்ணியில் ஓடுறது எப்படி காற்றுல பறக்கிறது எப்படின்னு அப்போ தான் நம்ம காட்டுவோம் நாலு பேர்த்துக்கு அது எப்படின்னா சுற்றுச்சூழலில் நமக்கு வந்து பாதிப்பு இருக்கிறதா சுற்றுச்சூழலில் நான் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்து அது வந்து தானாகவே தூண்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மூன்றாவது சக்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்தளவுக்கு அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மூன்றாவது இப்போ அதிலிருந்து மேலே வருவோம் நான்காவது சக்தி மையம் அப்படின்னு வந்தோம்னா எங்கே இருக்குன்னா நம்மளுடைய இந்த நெஞ்சு கூடு இருக்குது பார்த்திங்களா இந்த கூடுனுடைய மத்திய பகுதியில் இருக்குது நெஞ்சு கூட்டினுடைய மத்திய பகுதியில் இருக்குது இந்த இடம் வரும்பொழுது ஒரு மனிதன் ஒரு சராசரி மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து மேல்நிலைக்கு வரலாம் இந்த முதல் மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி சார்ந்த விஷயங்களாக இருக்கும் நான் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இந்த நான்காவது இருதயம் பகுதியில் வரக்கூடிய இந்த நடு நெ நெஞ்சு பகுதி நடுப்பகுதி அந்த இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தோம்னா அந்த நான் என்ற ஒரு தன்மை மாதிரி நாம் எப்படின்னு மாதிரி செல்ஃபிஷ்னஸ் மாதிரி செல்ஃப்லெஸ்னஸ் அவன் மாறிடுவான் ஸோ நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும் இது என்ன ஆகும் அன்பு பாசம் பரிவு தாயுள்ளம் அப்ளை பார்த்துருந்தோம் ஒரு எக்ஸாம்பிள் தாயுள்ளம் அதிகமான ஒரு குணாதிசம் அப்படிங்கிறது அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும் டிவினிட்டி இறைத்தன்மை ஆன்மனா என்ன அந்த ஆன்மவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒருத்தன் உணர்றான் அப்படின்னு சொன்னால் என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க பாவங்க அந்த ஒரு குணாதிசயம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அவனுடைய நான்காவது சக்தி மையம் அப்படிங்கிறது நல்லபடியாக வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுதான் அதனுடைய வேலை ஸோ நம்மளை வந்து ஒரு ஹையர் பவர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான கேட்டு வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது சரிங்களா இப்போ அங்கேருந்து ஐந்தாவது சக்தி மையத்துக்கு நம்ம போவோம் இந்த ஐந்தாவது சக்தி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளுடைய தொண்டை பகுதி தொண்டையினுடைய குழி இல்லை பட் இந்த கிட்டத்தட்ட இந்த சங்கு இருக்கிற இடத்துலன்னு வச்சுக்கங்களேன் இந்த இடத்துல என்ன வச்சுக்கங்களேன் இது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளுடைய தொண்டை பகுதியை தைராய்டு பேரா தைராய்டு நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பி சலைவரி கிளான்ஸ் அதுக்கப்புறம் கழுத்தில் இருக்கக்கூடிய தசை நாளங்கள் நாறுகள் இது எல்லாத்தையுமே அதை கண்ட்ரோல் பண்ணுது இது என்ன பண்ணுதுன்னா முன்னாடி அந்த நாலாவது சக்தி மையம் என்ன அந்த அன்பு பாசம் பறிவு தாய் உள்ளம் இது எல்லாத்தையும் உணர்வு ரீதியாக கொடுத்ததுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ஐந்தாவது சக்தி மையம் என்ன பண்ணுன்னா அந்த உணர்வு ரீதியாக கொடுத்தது வார்த்தைகளால் வெளியே சுட்டி காட்டும் செயல்களாக மாற்றோம் நான் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு காதல் அன்பு எங்கிட்ட மனசில் இருக்குதுன்னா அந்த காதலையும் அன்பையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் வார்த்தைகளால் சப்தங்கள்னால அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சக்தியை இந்த இடத்துல கொடுக்கும் அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த மனசில் பட்டதாக அப்படியே வந்து வெக்கமே படமாட்டாங்க அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு வேணும் உன்னை பிடிச்சிருக்கு அந் அதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க ஒருத்தங்களுக்கு போய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் அப்போ இந்த இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி மையம் சரியாக வேலை செய்யணும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் இல்லையா அது இது எந்த அதாக இருந்தாலும் சரி ஒருத்தங்களுக்கு போய் உதவி செய்ய போகிறோம் ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறது கிரேட்ஃபுல்னஸ் நன்றி சொல்கிறோம் அதுக்கு எத்தனை பேர் தாங்குவதுங்க தெரியுமா நன்றி சொல்கிறதுக்கு மன்னிச்சிருன்னு கேட்குறதுக்கு எத்தனை பேர் தயங்குவாங்க தெரியுமா இந்த சக்தி மையம் எங்களுக்கு வீக்காக இருக்கும் இது சரியாக இருந்ததுன்னா சங்கட்டமே மாட்டான் ரொம்ப நன்றிங்க காலையிலே விழுந்துருவோம் ஒன்று அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு உள்ளத்தை வெளிப்படுத்துவதற்கு உண்டான அந்த ஒரு சக்தியை இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி மையம் அப்படிங்கிறது தருது ஆறாவது சக்தி மையம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆக்கினை அதுதான் இந்த புரு மத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ சொல்ல சொல்ல இந்த இடத்துல இந்த நாமம் போடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க தெரியுமா இந்த இடத்துல ஆரம்பிப்பாங்க நாமம் போடுறதுக்கு இங்கிருந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இந்த பகுதிக்குள்ளே இருக்கும் சரிங்களா இப்படி இப்படி போனால் மூளையினுடைய மத்திய பகுதி இப்படி கணக்கு வச்சுக்கங்க ஸோ இந்த நாமம் போட ஆரம்பிக்கிறதுலருந்து இந்த பகுதிக்குள்ளே இருக்கும் ஸோ இந்த இடத்துல இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து நம்மளுடைய பைனல் கிளாண்ட் அப்படிங்கிறத வேலை செய்ய வைக்கிறதுக்குண்டான முக்கியமான அந்த ஒரு சக்தி மையம் அப்படிங்கிறது இதுதான் இங்கே தான் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஐந்து புலன்களால் உணரக்கூடிய உணர்வுகளுக்கு மீறி இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உணரக்கூடிய இடம் இந்த இடம் தான் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ இந்த பயணிகள் இந்த ஆறாவது சக்தி மையம் நமக்கு தான் இந்த ஐம்புலன்களுடைய உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உணர்ச்சி அப்படிங்கிறதுக்கு நம்ம போக ஆரம்பிப்போம் இங்கே தான் வந்து நமக்கு உண்மையாலுமே அந்த ஒரு ஹையர் லெவல் ஒரு டிவினிட்டி அப்படிங்கிறது நமக்கு வருது அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த லைட்டை வச்சு ரித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிச்சம் இருந்ததுன்னா கண்ணை ஒளிச்சுக்குவோம் இருட்டாயிடுச்சுன்னா தூக்கம் வரும் இதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஒரு வேலை தான் இதுதான் தியானத்திற்கு முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஞ்சம் இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து அந்த தியானம் பண்ணும்பொழுது அது வந்து ஆக்டிவேட் ஆகிரும் ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பல பரிமாணங்களில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் உணர முடியும் ஸோ இந்த இடம் தான் ஒரு ஹையர் லெவல் இதுதான் ஒரு டோர்வே மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அப்பாற்பட்டு நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான டோர்வே அப்படிங்கிறது வந்து இந்த இடம் தான் சரிங்களா ஸோ இது வந்து ஆறாவது சக்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாவது சக்தி மையம் பார்த்திங்கன்னா தலையினுடைய இந்த மத்திய பகுதியில் இருக்கும் நெத்தியினுடைய மைய பகுதியில் இருக்கும் இது பார்த்தோம்னா நம்மளுடைய பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் கிளாண்ட் அப்படிம்பாங்க கீழே இருக்கக்கூடிய எல்லா சக்தி மையத்தையும் இது ஒன்று க இது ஒன்று தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ அதான் அதனால தான் அது பேர் மாஸ்டர் கிளாண்டு அதனால தான் தலையில் வந்து இந்த இடத்துல எல்லாம் அடிச்சிடக்கூடாது அப்படிம்பாங்க ஸோ அது இங்கே பின்னாடியெல்லாம் அடிச்சிடக்கூடாது அப்படிம்பாங்க புடநிச்சியத்தை ஒன்று விடுறவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது காரணம் தான் இது எதாவது பாதிச்சுன்னா அவுட்டு கீழே இருக்கற உடம்பு ஃபுல்லாக அவுட்டு அப்போது அதனால தான் என்சான் உடம்பு இருக்கு சிறுசே பிரதானம் முக்கியமான விஷயமெல்லாம் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பிட்யூட்ரி கிளாண்டை ஏதாவது அடி வாங்கிடுச்சுன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் கெட்டு போயிடும் ஏன்னா எந்த முக்கியமான நாளமலா சுரபுகளும் வேலை செய்யாது கீழே இருக்கக்கூடிய எந்த சக்தி மையங்களும் சரியாக வேலை செய்யாது ஸோ அந்த ஏழாவது சக்தி மையம் பிட்யூட்ரி க்ளாண்ட் அப்படிங்கிறது அந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இது என்ன பண்ணுன்னா ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன அந்த ஒரு ஞானி வந்து எப்படி இருப்பார் அனைத்தையும் உணர்ந்த ஒரு நிலையில் இருப்பார் அப்படியே சந்தோஷமாக இருப்பார் வாடகை அமைதியாக இருப்பார் அந்த எண்ணமில்லாத நிலைன்னெலாம் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அது இங்கே வரும்போது தான் கிடைக்கும் இந்த ஏழாவது சக்தி மையம் தூண்ட பொழுது தான் அவங்க அபிபேன்னு கண்டிருப்பான் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது சுகமாக இருப்பான் அவன் எந்த விஷயத்துக்கும் கூட பெருசாக ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்குறது ஹார்மனி நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது இந்த ஏழாவது சக்தி மையம் தூண்ட பொழுது தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க இந்த ஏழுமே உடலுக்குள்ளே இருக்கக்கூடியது இதற்கு அப்பாற்பட்டு எட்டாவது ஒன்று இருக்குது தர கரெக்டாக உச்ச மேலே பதினாறு அங்குலத்தில் அதாவது நாற்பது சென்டிமீட்டர் பதினாலு அங்கலத்துக்கு மேலே சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் பதினாலு அங்குலத்துக்கு மேலே அதாவது நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு சக்தி மையம் உண்டு இந்த சக்தி மையம் தூண்டப்பெறும்பொழுது எஜிப்சன்ஸ் இதை தான் கா அப்படிங்கிறாங்க கே ஏ கா அப்படிங்கிறாங்க நம்ம கால் கொடுத்தா கா எழுதும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கா அந்த சக்தி மையம் தூண்டப்பெறும்பொழுது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய டேட்டா நமக்கு டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும் இது எந்த நூலில் படித்தேன் அப்படிங்கிறத நான் மறந்துவிட்டேன் போகநாதரோடதா இல்லை திருமூலநாதரோட தான் தெரியல நீ வந்து நிலை அடைந்து விட்டாய் நீ அந்த ஒரு மௌன நிலை உனக்கு சித்திக்கப்பட்டுச்சு ஞானமானது உனக்கு வாய்க்க பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் வேதங்களும் தானாகவே உனக்கு தெரியும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க ஆட்டோ டவுன்லோட் ஆகும் அப்படின்னு போகநாதர் ஏழாயிரத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டாக்டர் அதை தான் சொல்கிறார் இந்த எட்டாவது சக்தி மையம் சரியாக வேலை செய்து தூண்டப்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நல்ல எனர்ஜி ரேடியேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா இன்ஃபர்மேஷன்ஸ் டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே நம்மளுடைய அவயங்கள்லேயோ இல்லை நம்முடைய மூளையிலேயோ ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது இந்த மொத்தம் அண்ட சராசரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்ல போனோன்னா ஆகாஷிக்கிற கார்டின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் நமக்கு ஆட்டோ டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம வேணும்னு நினச்சா போதும் டிராயிங் டவுன்லோட் ஆகும் மேட்ரிக்ஸ் படத்தில் இப்படி இதாகுது அந்த மாதிரி அது டவுன்லோட் டவுன்லோடாகிட்டே இருக்கும் இவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து மறைந்த ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஸி இவங்க இவங்களை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நம்மளால் விவரிக்கவே முடியாது இவங்க தான் அந்த இறைத்தன்மையோடவே கலந்த ஒரு தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு எட்டாவது சக்தி மையம் ஆக்டிவேட் ஆச்சு அது சக்தியோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த எட்டும் ஒரு மனிதனை சரியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ அடுத்து இந்த எட்டும் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அது எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதே அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் அப்படிங்கிறத நம்புகிறேன் ஆன்மீக முன்னேற்றத்திலையும் உடலளவுலையும் மனதளவுலையும் நல்ல ஒரு பக்குவத்தோடு இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களுக்கு அடுத்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சக்தி மையங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த என்ன நடக்கும் அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம் அது அதுவரையும் தொடர்ந்து எழுதி நான் பண்ணி நன்றி வேர்வே